அனைவருக்கும் வணக்கம். யூகே கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து கரெக்டாக எடுத்து வந்துட்டுருக்காங்க. அதில் சமீபத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் சீனாவுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே நம்ம நேற்று பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா நான் ஐகார்டில் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலக அளவில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இந்த கொரோனா வைரஸ் வேக்சினோட பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே வந்து ரஷ்யா ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலும், சீனாவும் இப்போ சமீபத்தில் வந்து அவங்க நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னாலும், இந்த இந்தியாவோட வேக்சின் அதுக்கப்புறம் இந்த யூகே கண்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வேக்சின், ஸோ இந்த மாதிரியான எல்லா வேக்சினுமே மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அதோட நம்பகத்தன்மையை பார்த்து ஒவ்வொரு நாடுகளுமே வந்து எவ்வளோ ஆர்டர் போடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ நாடுகளுமே இந்த எப்படியாவது இந்த சைனீஸ் வைரஸை வந்து அதாவது கொண்டு மீண்டு வந்துடணும் அப்படின்ற விஷயங்களை இறங்கியிருக்கும் போது, இந்த பாகிஸ்தான் மட்டும் வேக்சினில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு சமயத்தில் வந்து பரிதாபமாக இருக்குது, ஏன்னா அவங்க நாட்டோட ஊடகங்களே அதாவது குறிப்பாக டான் ஊடகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இம்ரான் கானோட செயல்திறன் வந்து கரெக்டா இல்ல, அவர் வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணல, இந்த கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து கம்ப்ளீட் எல்லா பாப்புலேஷன் அதான் நம்ம என்டையர் பாப்புலேஷன் அந்த நாட்டோட என்டையர் பாப்புலேஷன் வந்து கவர் பண்ண முடியாது, இந்தியா வந்து நிறைய விஷயங்களை வந்து கையாண்டு அவங்களோட வேக்சினோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கட்டமா ஒரு சில அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்குலாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பாகிஸ்தானை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்குமே நாங்க தருவோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க நாட்டு ஊடகங்கள் பாகிஸ்தானோட ஊடகங்களே போட்டிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கல் வந்து நிறைய வேதனையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் இப்போதைக்கு சீனாவோட அதாவது கன்ஃபார்ம்டா சீனாவோட வேக்சின் 1.1 மில்லியன் வந்து வேக்சின் டோசேஜ் வந்து சீனா தரன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் வந்தபாடு இல்லை. அதுலேயும் அவங்க இதுவரைக்கும் அதாவது லோ காஸ்ட் வேக்சின் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்க இதுவரைக்குமே வந்து எவ்வளோ அதாவது அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ற விஷயங்களும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவும் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை விட இன்னொரு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1.1 மில்லியன் வேக்சின் வந்தாலுமே வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மற்ற அதாவது முன்னிருந்து வேலை பார்க்கறவங்க தான் கொடுக்க போறாங்க, மக்கள் வந்து சைனீஸ் வேக்சினை வந்து ஏத்துக்க போறதில்ல அப்படின்னு அங்க இருக்க ஒரு அஃபீஷியல்ஸ் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சமீபத்தில், யாருமே சைனீஸ் வேக்சினை வந்து நம்பல, அதோட நம்பகத்தன்மையை பெறல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் யாருமே வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கூடுதலா இப்ப வந்து யூஎன் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கோவாக்ஸ் வந்து அதாவது கோவாக்சின்ற வேக்சின் வந்து எல்லா நாடுகளுக்குமே கொஞ்சம் ஏழை நாடுகளாக இருக்க நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே கொடுப்பாங்க, அந்த வேக்சினுக்காக இப்போ பாகிஸ்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் எப்போ வரும்ன்றது கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் அதுவே வந்தாலும் 20% தான் வந்து அவங்களால கொடுக்க முடியும், பாகிஸ்தானுக்கு அலாட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி பாகிஸ்தான் வந்து இந்த வேக்சின் இல்லாமல் மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் எழுப்பியிருக்காங்க அவங்க நாட்டு ஊடகங்கள். இதுவரைக்குமே இம்ரான் கான் அரசாங்கத்தை வந்து பாராட்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே இந்த அளவுக்கு ஒரு வேதனை தெரிவிச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்தியா எந்த அளவுக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபுல் டேட்டா ஸ்டாட்ஸோட போட்டிருக்காங்க. பங்களாதேஷ்க்கு எவ்வளோ தரன்னு ஒத்துட்டு இருக்காங்க, நேபாள் ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளுக்குமே அவங்க இந்தியா ஃபர்ஸ்ட் முன்னுரிமையாக நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு மற்ற நாடுகளுக்கு வந்து கொடுக்குறன்னு ஒத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபெயிலியர் தான். அப்போ இம்ரான் கான் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக சீனா கிட்ட தான் திருப்பி வலியுறுத்தணும், வேற எந்த நாடுகளுமே வந்து இம்ரான் கான் அரசாங்கத்தால் முன்வைக்க முடியாது அப்படின்ற ஒரு மனவேதனைகள்லாம் கூடுதலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போதைக்கு அதாவது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு கதையாக தான் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது குறிப்பாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் அப்பாற்பட்டு இந்த விஷயத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்காங்க, ஏன்னா சீனாவை மட்டும் நம்பி யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. இப்போதைக்கு யூஎன் என்ன தான் அலர்ட் பண்ணாலும் அவங்களுக்கான தேவைகள் இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த டயத்தில் என்ன தான் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் வரட்டு கௌரவத்துக்கு வந்து குறைச்சல் இல்லை. ஸோ அதனால் பாகிஸ்தானும் வந்து சீனா கோவிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த நாடுன்னு போடலை, ஒரு சில நாடுகள்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து தயங்குறாங்க, கேட்கறதுக்கு வந்து கேட்க வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது இம்ரான் கான் அரசாங்கம் மக்களை வந்து பணையம் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும் வந்து அவங்க கூடுதலாக சொல்லியிருக்காங்க. நியாயமான ஒரு விஷயம் தான், என்னதான் வந்து மற்ற டிஃபென்ஸ் ரீதியான ஒரு சில விஷயங்கள் இருந்திருந்தாலும் டிப்ளமேட் ரீதியான ஒரு சில கசப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் இப்போ இந்த பேண்டமிக்கை பீட் பண்ணி வெளியில் வரதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினச்ச விஷயம். இது தொடர்ச்சியாக சமீபத்தில் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சீனாவுக்கு எதிராக செம அதான் மேசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு. ரொம்ப
ரொம்ப ஒரு அதாவது ஓப்பனாக வந்து அவர் வெளியிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெரரிஸ்ட் சம்பந்தமான அதாவது தீவிரவாதிகள் சம்பந்தமான விஷயத்தில், தீவிரவாதி அப்படின்னாலே அதில் வந்து நல்ல தீவிரவாதி கெட்ட தீவிரவாதின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ தீவிரவாதி தீவிரவாதி தான், இது வந்து இவங்க அதாவது பாகிஸ்தான் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, தீவிரவாதிகள்னால பாகிஸ்தான் தான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சீனா முன் வச்சாங்க. ஸோ இதுக்கான ஒரு பதிலடியாக வந்து அவர் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த 2 வருஷம் யூஎன்எஸ்சி அதாவது நான் பெர்மனன்ட் மெம்பர் வந்து கிடைச்சிருக்கு, அதில் முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியெல்லாம் கொடுத்துருக்காங்க, குறிப்பாக இந்த தாலிபான் சாங்ஷன்ஸும் அதுக்கப்புறம் டெரரிசம் சம்பந்தமான ஒரு விஷயங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்கு வந்து இந்த கமிட்டியில் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சீனா வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு மறைமுகமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆதரவான நாடுகள் எல்லா நாடுகளுமே இருந்தாலும் சீனா மட்டும் எதிராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் இதை வந்து மேற்கோள் காட்டி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு டவுட்டுமே இல்லை, சீனா வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து அதாவது பாகிஸ்தானை பாதுகாக்கணும் இந்த யூஎன்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் மேற்கொண்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த உலக அரங்கில் இந்த மீட்டிங்ல வந்து அதாவது யூஎன்எஸ்சியோட ஒரு அனிவர்சரி மீட்டிங்ல வந்து மினிஸ்ட்ரியல் மீட்டிங்ல வந்து இவர் ஓப்பனாக பேசியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு பதிலடி தான் அப்படின்னு நமக்கு தோணுது. மட்டும் இல்லாமல் சீனா வந்து இந்த பாகிஸ்தானை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால இந்த தீவிரவாதிகளையும் வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து இது நம்ம பல நாளாவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்நாட்டிலேயே நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக சீனா கொண்டு வர திட்டங்களுக்கு எதிராக பாகிஸ்தானில் நடக்க தொடங்கியிருக்கு. ஸோ இது எல்லாமே தீவிரவாதிகளாக வந்து முன்னிறுத்துங்கன்னு சொல்றதுக்கும் பாகிஸ்தான் தயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி பார்த்தாலுமே அவங்க பாதுகாக்கணும் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உள்ளேயே பல பிரச்சனைகள் வெடிக்கும். இன்னும் ஒரு சில இந்த எக்கனாமிக்கல் காரிடார் முடிக்கிறதுக்குள்ளேயே பல திட்டங்கள் வந்து கைவிடுற வாய்ப்புகளும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து சீனா வந்து யோசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கு. பட் ஆனால் அவங்க யோசிக்க முடியாது, லாக் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க ஒன்று ஹோல்டு பண்ணலாம் இல்லை டிலே பண்ணலாம் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் அச்சுறுத்தல்கள் இந்த பலோச்சில் இருந்து வந்தாலோ இல்லை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிலிருந்து வந்தாலோ. ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக சொல்லணும்னு நினச்ச விஷயம். இது தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து நேற்று வீடியோலையும் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டிருந்தீங்க, அதாவது 2021 பட்ஜெட் எப்படி இருக்க போது, டிஃபென்ஸுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு இது கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னாலும் இப்போ ஒரு சில செய்திகள் வர தொடங்கியிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2021 பட்ஜெட்டில் வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டிஃபென்ஸுக்காக இந்தியா வந்து இந்திய அரசாங்கம் வந்து நிறைய பட்ஜெட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு சில ஆராய்ச்சிகளுக்காக இந்த பட்ஜெட்டில் அதிகம் லெவலில் அவங்க ஸ்பெண்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த லாஸ்ட் 18 மாதத்துக்குள்ளேயே நிறைய வெப்பன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கும், வெப்பன்ஸ் பர்ச்சேஸ் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து. ஆனால் ஒரு பக்கம் வெப்பன்ஸ் வாங்கினாலும் மறுபக்கம் வந்து ஒரு சில கட்டமைப்புகள் மூலமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கிற வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் தேவையான ஒரு விஷயம் தான். ஆனால் ரொம்ப அதிகமாகவும் வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற இந்த ட்ரோன்ஸ் போன்ற மாதிரியான ஒரு வெப்பன்ஸுக்கெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம மற்ற நாடுகள்கிட்ட இருந்து லீஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. சப்போஸ் தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தங்களுக்காக தான் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நான் இந்த பட்ஜெட் பற்றியும் ஒரு சில டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். அதை பற்றின ஒரு செய்திகள் வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்ற காரணத்தினால. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன் பை இந்தியன்.